ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த நீட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லும் போது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதாவது நீட் கவுன்சிலிங், நான் வந்து நிறையா யூடியூப் சேனலை நான் ஃபாலோ பண்ணுறேன், அந்த யூடியூப் சேனலில் அவ்வளோ மார்க்குக்கு மேலே எடுத்தால் தான் கிடைக்கும், இந்த யூடியூப் சேனலில் அவ்வளோ மார்க்கு மேலே எடுத்தால் தான் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, ஒன்றுமே புரியலையே. நான் வந்து என்னோடய பையனை என்னோடய பொண்ணை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீநீட் படிக்கிறக்கா, சாரி ரிப்பீட்டர் நான் படிக்கிறக்காக நான் ஜாயின் பண்ணி விட்டேன், அந்த கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி விட்டேன், இங்கே படிக்கிறாங்க, அங்கே ஜாயின் பண்ணியாச்சு, அதனால் வந்து பார்த்தா ஃபீஸ் வந்து முன்னாடியே கட்ட சொல்லிட்டாங்க, ஃபீஸ் நான் பே பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாமா வேணாமா, இந்த மாதிரி 1000 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட மைண்டில் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. சரியா, இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு தீர்வாக இருக்கும் நான் நினைக்கிறேன். சரியா, அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிள் மார்க் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதாவது 127 மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீட் கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா எலிஜிபிள் மார்க் நம்ம எடுத்தாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். சார், சும்மா உட்காந்து நோட்டீஸ், அதாவது 127 மார்க் எடுத்து நான் நீட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கலாம். சரியா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பொண்ணோ நம்ம பையனோ என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் வந்து எலிஜிபிள் மார்க் வந்து கிராஸ் பண்ணலாம். சரியா, அது வந்து இந்த வருஷமாக இருக்கலாம், இல்லை அடுத்த வருஷமாக இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வருஷமாக இருக்கலாம். நம்மளோட எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீட் கவுன்சிலிங்னா இதுதான், இப்படி தான் நம்ம அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், நான் விரும்பணும்னு நான் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி மார்க் இருந்தாவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை போடுங்க. அதுக்கப்புறம் அதாவது நான் வந்து என்னோடய பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பையன் வந்து செகண்ட் இயர் ரிப்பீட்டர் போட்டுட்டு இப்போ தேர்ட் இயர் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, இல்லைனா ரிப்பீட்டர் போட்டு முடிச்சுட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 500 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கேன், நான் வந்து 550 மேலே எடுத்திருக்கேன், நான் 600 எடுத்திருக்கேன், சரியா எனக்கு பியூர் கவர்மெண்ட் கிடைக்குமா இல்லை வந்து செமி கவர்மெண்ட் கிடைக்குமா, இந்த மாதிரி என்னான்னு திங்க் பண்ணிருக்கீங்க, நான் வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா. ஏன்னா இந்த வருஷம் எல்லாருமே சொல்கிறாங்க மார்க் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, மார்க் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. இந்த மாதிரி நிறையா என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸும் பார்க்குறோம், நம்ம நிறையா வந்து கேள்விப்படுறோம், நிறையா வந்து நம்ம காதலே என்ன பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸு, அதாவது உங்கள் பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே நம்ம போய் ரிப்பீட்டர் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்பீட்டர் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்க. சரியா, ஃபீஸும் கட்டிட்டீங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா ரிப்பீட்டருக்கு நீங்கள் கட்டின ஃபீஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அது 50,000 இருக்கலாம் இல்லை 1,00,000 இவ்வளோ தான் இருக்கும். இந்த 50,000 1,00,000 நீங்கள் மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே தான் ரிப்பீட்டருக்கு வந்து நம்ம ஃபீஸ் கட்டியாச்சே, அப்போ வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் போயிடுவீங்க. சரியா, அதை தயவு செய்து பண்ணாதீங்க. யூடியூப் வீடியோ ஆகட்டும் எதுவாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ப்ரெடிக்ஷன் தான். சரியா, அது வந்து ஒரு அனுமானம் தான், யாருனாலையும் அக்யூரேட்டாக இதுதான்ப்பா உங்களுக்கு இந்த காலேஜ் தான்ப்பா கிடைக்கும், இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்காதுப்பா, இந்த கட் ஆஃப் மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்ப்பா கிடைக்காதுப்பான்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு அசம்சன் தான், ப்ரெடிக்ஷன் தான். சரியா, யாருனாலையும் கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளால சொல்ல முடியாது, இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ நமக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணுங்கள், ரவுண்ட் 1க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது AIQ-ஆக இருக்கட்டும், ஆல் இண்டியா கோட்டாவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்டேட் கோட்டாவாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணுங்கள், பண்ண மறந்துடாதீங்க. எதுக்காக அப்படின்னா தமிழ்நாடு லெவலில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் நம்ம என்ன ரேங்க்கில் இருக்கோம், நம்ம கம்யூனிட்டியில் என்ன ரேங்க்கில் இருக்கோம், அதே மாதிரி தமிழ்நாடு லெவலில் நம்ம என்ன ரேங்க்கில் இருக்கோம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணால் உறுதியாக சொல்ல முடியும் காலேஜ் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். சரியா, அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து என்னாச்சும் பார்த்தீங்கன்னா 400 மேலே இருந்தால் கிடைக்குமா, 500 மேலே இருந்தால் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து அடுத்த கொஸ்டின். ஆனால் முன்னாடி என்னாச்சும் பார்த்தீங்கன்னா தயவு செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணுங்கள். சரியா, ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் தான் என்னான்னு சொல்லி பார்த்தா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக இருக்கும். சரியா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளுக்கு ரேங்க் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கான்ஃபிடண்ட் ஆகலாம் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் நீட் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வின்சன். தேங்க்யூ.